இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், 2021 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மே 26 நடக்க உள்ளது. பொதுவாகவே வானில் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வுகளில் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணங்கள் சில வகையாக பிரிக்கப்படுகின்றது. அந்த தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பது தான் சந்திரன். சூரியனை பூமியும் பூமியை சந்திரனும் சுற்றி வருகிறது. இப்படி சுற்றி வரக்கூடிய நிலையில் பூமி, சூரியன், சந்திரன் என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை முழுமையான சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் மற்றும் தெளிவற்ற சந்திர கிரகணம். பொதுவாகவே முழுமையான சந்திர கிரகணம் என்பது நிகழ்வின் போது முழு நிலவான பௌர்ணமி தினத்தில் ஜொலிக்கக்கூடிய சந்திரன் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய அற்புத நிகழ்வாகும். முழுமையான சந்திர கிரகணத்தின் போது பூமியில் நிழல் சந்திரனை முழுமையாக மறைக்க தொடங்கும். அப்போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் தெரியும். மேலும் இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு கூட நடந்தது. அப்போது சந்திரனின் ஒரு பகுதி மறைக்கப்படுவது தெளிவாக தெரிந்தது. இந்த நிகழ்வின் போது ஜொலித்து கொண்டிருக்கும் சந்திரனை ஒரு புகை அடித்தது போல மங்களானதாக மாறுவதை பார்க்க முடியும். மேலும் சில நேரங்களில் அதன் மீது பகுதி மட்டும் சிவப்பு நிறத்தில் அல்லது மறைக்கப்படும் நிகழ்வு நடக்கக்கூடும். அதாவது பூமியின் வெளிப்புற நிழல் மட்டும் சந்திரன் மீது விழும் என்று கூறப்படுகிறது. இதனையே பெனும்புரா சந்திர கிரகணம் என்று அழைக்கின்றனர். இதன் காரணமாக முழுமையான சந்திர கிரகணத்தை பார்க்கும் அனுபவத்தை பெற முடியாது என்று வானியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் பெனுப்ரல் சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனுப்ரல் சந்திர கிரகணம் ஜூன் 5 இரவு 11:15 தொடங்கி ஜூன் 6 2:34 வரை நடக்கிறது. இந்த கிரகணத்திற்கு ஸ்ட்ராபெரி மூன் கிரகணம் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். இந்த பகுதி சந்திர கிரகண நிகழ்வின் போது 57% நிலவு மறைக்கப்படும். நிலவு சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. மேலும் ஆசிய நாடுகளில் இந்தியா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் தெரியும். அதேபோல ஆப்பிரிக்கா நாடுகள், ஆஸ்திரேலியா, ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி நாடுகளில் தெரியும். மேலும் இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அண்டார்டிகா உள்ளிட்ட இடங்களில் ஸ்ட்ராபெரி சந்திர கிரகணம் பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணம் மக்கள் கண்டு ரசிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏனெனில் மங்களான சந்திர கிரகணமாக இருக்கும் என்பதால் சரியாக தெரியாது. மேலும் வானத்தில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வை கண்டு ரசித்து மகிழலாம் என விண்வெளி ஆராய்ச்சி மைய அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கும். அதே சமயம் பல 1000 எந்த ஒரு தொலைநோக்கி கருவிகள் கண்டுபிடிக்கும் முன்னரே கிரகங்களை வைத்து ஜோதிடத்தை கணித்த நம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் இந்த சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் முடிந்த பின்னர் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது என்ற கருத்தை தெரிவிக்கின்றன. மேலும் சந்திரன் அல்லது சூரியன் போன்ற கிரகங்கள் மற்றொரு கிரகத்தின் நிழலுக்கு நகரும் போது ஒரு கிரகணம் நிகழ்கிறது. பூமியில் மட்டும் 2 வகையான கிரகங்கள் சந்திக்க முடியும். அவை சூரிய கிரகணங்கள், மற்றொன்று சந்திர கிரகணங்கள். சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஆகியவை சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் சீரமைக்கப்படும் போது ஏற்படும் நிகழ்வாகும். பொதுவாகவே சூரிய கிரகமானது சந்திரன் சூரிய ஒளியின் வழியில் வந்து அதன் நிழலை பூமியில் செலுத்தும் போது நிகழ்கிறது. சந்திர கிரகமானது சூரியனின் ஒளி சந்திரனை தாக்கும் வழியில் பூமி வரும்போது நிகழ்கிறது. மேலும் இந்த ஆண்டு 2 சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. அவை 1/26/5/2021 அன்று பிற்பகல் 2:17 தொடங்கி இரவு 7:19 முடிவடையும். மேலும் அடுத்ததாக 2021 நவம்பர் 19 அன்று நிகழவிருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணமாக இருக்கும். இது காலை 11:32 தொடங்கி மாலை 6:33 முடிகிறது. இந்த கிரகணம் ஐரோப்பாவின் பெரும் பகுதி, ஆசியா, ஆஸ்திரேலியா, வட ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் தெரியும். பொதுவாகவே சூரிய கிரகணம் அமாவாசையின் முடிவிலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி முடிவிலும் தோன்றுவது இயல்பு. பொதுவாகவே தினம்தோறும் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்யக்கூடாது. ஆனால் கிரகண காலத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷமாகும். பொதுவாகவே சந்திரன் உடலோடும் மனதோடும் சம்பந்தப்படுகிற கிரகம். சந்திரன் ஜாதகத்தில் பலவீனமானால் மனதையும் வருத்தி உடலையும் வருத்துவார். மேலும் செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி ஆகியோரின் காரகத்தவங்களுக்கு ஏற்ப உண்டாகும் உடல் உபாதைகளின் போது
சந்திரனும் பலவீனமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுவதுடன் நோயின் கடுமையை தாங்கும் சக்தியையும் மன ரீதியாக குறைத்து விடுகிறார். மேலும் நீர்ச்சத்து குறைவு மற்றும் மறதி, மனசஞ்சலம் இருந்தால் சிறிதளவு தற்பை புல், இந்து பூ ஆகியவற்றை குளிக்கும் நீரில் இட்டு குளித்தால் நன்மையை தரும். பொதுவாகவே கிரகண நேரத்தில் சந்திர காயத்ரி மற்றும் அம்பாள் ஸ்லோகங்களை பாராயணம் செய்துவிட்டு கிரகணம் விட்டவுடன் வெள்ளி பாத்திரத்தில் புனித நீர் நிரப்பி அதில் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் அம்பாளுக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபாடு செய்வதும் மிகவும் நன்மையை தரும். அபிராமி அந்தாதி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வது கூடுதல் சிறப்பாகும். மேலும் புண்ணிய நதிகளில் நீராடுவது நோயின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும், மன உறுதியையும் தரும். மேலும் ஜாதக ரீதியாக சந்திரன் பலவீனமானவர்கள் சந்திர கிரகண நேரத்தில் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருந்து கடவுளை முழு மனதோடு பிரார்த்தித்தால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். மேலும் சந்திர கிரகணம் ஏற்படுவதை ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அப்போது சந்திரனுடைய ஈர்ப்பு தன்மை மிகவும் குறைவாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் நாம் முக்கியமான வேலைகள் எதையும் செய்யக்கூடாது. ஜாதக கட்டத்தில் ராசியை குறிப்பது சந்திரனை, ராசியை வைத்துதான் பலன் சொல்வார்கள். சந்திர கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதனால் சந்திரனின் ஒளி மனித உடலிலும் மனதிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் நிச்சயம் வெளியே வரக்கூடாது. பொதுவாகவே கிரகணத்தின் போது வெளியாகும் புற ஊதா கதிர்கள் மனித உடலில் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று நம்பப்படுகிறது. மேலும் சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, வீட்டில் சமையல் செய்யக்கூடாது, மேலும் நகம் வெட்டக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எந்த வேலையும் செய்யாமல் தெய்வ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிரகணம் நிகழும் நேரத்தில் சந்திரன் மற்றும் சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் தடுக்கப்படுவதால் செயற்கையான இருட்டு ஏற்படுகிறது. இதன் காரணமாக பூமியில் வாழும் உயிரினங்கள், தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இதயம் பலவீனமாக இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்ப்பது நன்மையை தரும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தினார்கள். மேலும் சந்திரன் மற்றும் சூரியன் இரண்டிலிருந்தும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ராகு மறைக்கும் போது ராகு கிரஸ்தம் என்றும் கேது மறைக்கும் போது கேது கிரஸ்தம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக கிரகண தோஷம் கெடு பலன்களைத்தான் தரும் என்பார்கள். அதுவும் சூரிய கிரகண தோஷம்தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்வதுண்டு. மேலும் சூரியனின் ஒளிவீச்சு பூமி மீது பதியாமல் தடைபடுகிற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன. இதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடக்கிறது. பொதுவாகவே இந்த நேரத்தில் வீட்டில் சமைத்து வைத்த உணவுகளில் தர்ப்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும். கிரகண நேரத்தில் ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விடுகின்றன. கிரகணம் முடிந்த பின்னர், பரிகாரம் முடிந்த பின்னர் தரிசனத்திற்காக மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த நேரத்தில் நகங்களை வெட்டக்கூடாது, கத்தரி கொண்டு துணிகளை வெட்டக்கூடாது என்றும் அதையும் மீறி செய்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு உதட்டில் அன்னப்பிளவு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்வதுண்டு. இந்த பாதிப்பை கிரகண மூலி என்றும் சொல்கிறார்கள். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கர்ப்பிணிகள் பத்திரமாக இருப்பது நன்மையை தரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். மேலும் சந்திர கிரகணம் மூன்று முக்கிய வகைகளாகும். அவை முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், நிழல் சந்திர கிரகணம். பொதுவாகவே முழு சந்திர கிரகணம் பூமி சூரியனை சுற்றி வரும்போது பூமி அதற்கு சற்று முன்னால் வந்து அதே நேரத்தில் சந்திரன் பூமிக்கு முன்னால் வருகிறது. இந்த நேரத்தில் பூமி சூரியனை முழுவதுமாக உள்ளடக்கியது. இதனால் சூரிய ஒளி சந்திரனை எட்டாது. இந்த நிலை முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பகுதி சந்திர கிரகணம் என்பது இந்த நிலையில் பூமி ஓரளவு சந்திரனை உள்ளடக்கியது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நிழல் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் பூமியை சுற்றும் போது அது அதன் பெரும்புறா வழியாக சென்று சூரிய ஒளி சிறிது சந்திரனை அடைகிறது. இந்த வழக்கில் சந்திரனின் மேற்பரப்பு சற்றே மங்களாக தோன்ற தொடங்குகிறது. இதை நாம் சந்திர கிரகணம் என்றும் அழைக்கிறோம். உண்மையில் இந்த கிரகணம் சந்திரன் அதில் விழாததால் நடக்காது. வழக்கமாக ஒவ்வொரு கிரகணத்தின் வகையும் அந்த கிரகணத்தின் காலமும் சந்திரன் நிலையை மட்டுமே சார்ந்துள்ளது. மேலும் வருகின்ற மே 26 சந்திரகிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.